இந்த தன்மைக்கு நீங்க வர்றதுக்கு 100% நிச்சயமாக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். குடும்பத்தை அர்ப்பணிப்பு செய்ய வேணாம், உலகத்தை எதுவுமே செய்ய வேணாம், நீ அட்லீஸ்ட் உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் இதுக்காக செலவிடுங்கள். அதைத்தான் நான் கேட்கிறேன். உங்களது நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் இதற்காக செலவிடும் போது இதை பற்றிய மாபெரும் புரிதல் என்பது உங்களுக்குள்ளே நிகழும் வரும். அதை வச்சுதான் எல்லாத்தையும் உங்களால பண்ண முடியுமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. வேற எதுவுமே சொத்து அல்ல, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஒரு சொத்து இல்ல, மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசட்ஸ் உங்களுடைய சொத்து அல்ல. கண்ணு காது மூக்கு வாய் நாக்கு பல்லு கில்லு தலைமுடி எதுவும் உங்க சொத்து இல்ல. நீங்க போட்டிருக்க சட்டை உங்களுது இல்ல, நீ போட்டிருக்க பேண்ட் உங்களுது இல்ல, எதுவுமே உங்களுது இல்ல. இந்த எலும்பு கிரியேட் பண்ணது நீங்க இல்ல, மஜ்ஜைகளை கிரியேட் பண்ணது நீங்க இல்ல, மீச தலைமுடி காது புருவம் எதுவுமே நீங்க இல்ல. எதுதான் அப்ப நீங்க எதுவுமே நீங்க இல்லைன்றப்ப எதுக்கு இவ்வளவு அகங்காரம்? அவ்வளவுதானே, எதுவுமே நான் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமும் அவன் தான் இருக்கான். அவன்கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைத்துரும். இதனால தான் சரண்டருக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் இருக்கு, சக்தி இருக்குன்னு வந்து அவங்க சொன்னாங்க. தயவு கூர்ந்து எப்பயுமே புத்தகத்தை படிச்சு 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 படிச்சே கம்பேர் பண்ணாதீங்க. ஞானத்துக்கும் புத்தகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க பண்ணக்கூடிய பிரச்சனையே என்னன்னா எப்பயுமே ஞானத்தையும் புத்தகத்தையும் போட்டு கம்பேர் செய்து கொள்கிறீர்கள். பிரச்சனையே அதுதான். அதனாலதான் ஓஷோ சொல்றாரு, அறிவு கட்ட முட்டாளிற்கும் புத்தகமே படிக்காதவனுக்கும் கூட ஞானம் வந்து விடலாம், ஆனால் பல்கலைக்கழக படிப்புகளையும் வேதாந்தங்களையும் சித்தாந்தங்களையும் தலை நிறைய சுமந்து கொண்டிருப்பவனுக்கு ஞானம் வெகு தொலைவில் உள்ளதுங்கிறார். ஏன் இப்படி சொல்றாரு யோசிங்க, ஏன் அப்படி சொல்கிறார் ஓஷோ அவர்கள், ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா இந்த பல்கலைக்கழக படிப்பு அது இதுன்னு எல்லாத்தையும் சுமக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது யோசிங்க கொஞ்சம். இந்த பல்கலைக்கழக படிப்புகள் அப்படின்னு வரும்போதே அங்க உங்களுக்கு ஆணவம் என்பது தலை தூக்குகிறது. ஆணவம்ன்றது கேம்குள்ள வந்துருச்சுனாவே எல்லாருமே அவுட்டு தான், கிளீன் போல்ட். எல்லாரோட உழைப்புமே வீணா போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. அது சம்பந்தப்பட்டவர்கள் அந்த ஆணவத்தின் உச்சிக்கு போகும்போது எல்லாருமே அதுக்காக அனுபவிப்பாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, வர்றவன் போறது எல்லாத்துக்கிட்டையும் அனுபவிப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே இந்த பிரச்சனை இருக்கு. சிந்தனை செயல் எண்ணம் நோக்கம் எப்பயுமே லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல தான் இருக்கணும். லஸ்ட் அண்ட் அஃபெக்ஷன் நான் சொல்லலை, லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்னா யார் மேல வேணாலும் வரலாம். அது அப்படி ஒரு அன்பை காட்டணும், எதிர்பாராம காட்டணும், கொட்டணும், வாரி வாரி கொட்டணும். பணம் காசை கிடையாது, அன்பை. எல்லாத்துக்கும் தேவை உணர்வு தான், பணம் காசு ரெண்டாவது. அது தெரியறது இல்லை, மாயை மறைக்கிறதுனால பணம் முக்கியம் நினைச்சு பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு இந்த பணம் வந்து ஏதோ மைண்ட் நிக்க மாட்டேங்குதுன்னு தெரியும். அப்ப அவனுக்கு மாயை விளங்கும் போதுதான் புரியும் இது அவசியம் அல்ல அப்படின்றதே அப்பதான் புரிய வரும். அது வரைக்கும் புரிய வர்றதுக்கு வாய்ப்பு என்பதே கிடையாது. இது புரியுதா புரியலையா உங்களுக்கு? இது ரொம்ப பேசிக்கான ஒரு தியரி. இது ஒரு மனிதன் எப்போது தனது வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம், இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை நான் மிக சிறப்பாக வாழ்றேன்னு பொறுப்பெடுத்து நடக்க ஆரம்பிக்கிறானோ அப்ப அவனுக்கு என்ன நடக்குது? எல்லாருக்கும் பொறுப்பு ஏற்றுக்கும் போது இறைவன் இவனுக்கான பொறுப்பை ஏத்துக்கிறாரு, அவ்வளவுதான் மேட்டர். புரிஞ்சா புரியலையா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அன்பு காட்டும் போது மற்றவங்க திருப்பி காட்டலன்னா கூட அதை பத்தி கவலையே படாதுங்க, எதிர்பார்ப்பு இல்லாம அன்பு காட்டுங்க. நீங்க ஒரு தேவைன்னு இருந்தீங்கனாவே மாட்டிப்பீங்க, அது கிடைக்கலன்னா உங்களுக்கு வலிக்கும். ஞான நிலை என்பதே எந்த தேவையும் எனக்கு இந்த உலகத்துல இருந்து தேவையே கிடையாது, இறைவன் எனக்கு வேணுங்கிறத டைம் கொடுப்பான் நம்பிக்கை வைக்கிறது தான் அந்த வழி. வேதனை எல்லாத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரே வழி, வேற 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 ஆப்ஷனே கிடையாது. பரவச பேரானந்த நிலையில இருப்பீங்க, பரவச பேரானந்த நிலை. முதல்ல சந்தோஷமும் அதிகமா வேணும் ஏங்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க, மிகப்பெரிய ராங் விஷயம் அது. ஏன் சந்தோஷம்ன்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம், உங்களுடைய கால்குலேஷன்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். சந்தோஷம்னா என்ன சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சந்தோஷம் என்றால் என்ன? ஒரு மாதிரி சந்தோஷம் வேணுன்றது தானே எல்லா வேலையும் பண்றீங்க, அந்த சந்தோஷம் என்றால் என்ன? அதான் என் கேள்வி. உணர்ச்சி, வெரி குட். ஃபர்ஸ்ட் பதிலே கரெக்ட் தான், அது ஒரு உணர்வு, அது ஒரு உணர்ச்சி, அவ்வளவுதான்.
அது ஒரு உணர்வு. சந்தோஷம் என்பது ஒரு உணர்வு, அவ்வளவுதான். அப்போ நீ நினைச்சு பாருங்க, ஒருத்தன் சந்தோஷமா இருக்கானா, ஏன் சந்தோஷமா இருக்கான், அவனுக்குள்ள ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அது இன்னும் அதிகமா வேணும்னு நினைக்கிறேன். நான் என்ன கேக்குறேன், சந்தோஷ நிலைக்கு நல்லதுதான், அதிகமாக ஏதாவது ஒரு ஆசிடோ இல்ல ஒரு திரவமோ அது வந்து சுரந்து உள்ள சுரந்து உங்களோட உடலை நாசக்கேடு பண்ணி கொப்பளம் கிப்பளமா வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷம்ன்றது என்ன? உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம் தானே. ஏதோ ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணும், அந்த செக்ரேஷன் கம்மியானாலோ அதிகமானாலோ பிரச்சனை என்பது வரும். ஒருவேளை ரொம்ப அதிகமாயிடுச்சு, 24 மணி நேரம் நீ சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நிலைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுப்போம், அங்கிருந்து எப்படி ரிட்டர்ன் வர்றதுன்னு தெரியலன்னா உயிரே போறது கூட வாய்ப்பு இருக்கு. பிரிஞ்சிடும், உடல் நிக்காது, உடல்ல உயிர் தங்காது, பிரிஞ்சிடும், சிரிச்சுக்கிட்டே போயிருவீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பரவச பேரானந்த நிலையுமே இதை பயமுறுத்துறேன்னு சொல்றேன்னுக்காக நினைக்காதீங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது பரவச பேரானந்த நிலை என்பதும் ஒரு வகையான அனுபவமே, உயர்ந்த அனுபவம் எல்லாம் கிடையாது. அனுபவத்துல உயர்ந்த அனுபவம் தாழ்ந்த அனுபவம் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே அனுபவம் உயர்ந்த அனுபவம்னா ஜீரோக்கு போறது மட்டும்தான், மீதி எல்லாமே மைண்ட் கேம். ஓஷோ வந்து சொல்லிட்டாரு, அப்ப உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கேம் இல்லாம இந்த தன்மையில நீங்க இருக்க தெரிஞ்சதுனாவே உங்களுக்கு இறைவனின் முழு அனுகிரகம் என்பது கிடைத்து விடும். மேட்டர் அவ்வளவுதான். இந்த உண்மை புரியாம ஒரு மனுஷன் இன்னும் இந்த வாழ்க்கை உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்து பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சோ ரியலிஸ்டிக்கா இருக்காங்களேன்னு நினைச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அர்ப்பணிப்பு குடும்பத்துக்கு பண்றது தவறே கிடையாது. இதுதான் உண்மை நினைச்சு வாழ்றதுதான் பிரச்சனை. அந்த அறியாமையில இருந்து வெளியில வந்துட்டு வாழ்றது பிரச்சனையே கிடையாது. இது என்ன ஏதுனே தெரியாம நான் இந்த குடும்ப வாழ்க்கை உண்மை, மனித வாழ்க்கை உண்மை, பொண்டாட்டி புள்ள உண்மை, எல்லாமே நல்லதுக்காக நடக்கிறது என் முட்டாள்தனம் தானே. எப்படின்னா, ஒரு நாய் என்ன பண்ணுச்சா, நல்லா கவனிக்கும், ஒரு நாய் கறி இல்ல வெறும் எலும்பு துண்டு, அந்த எலும்பு துண்டை போட்டு கட்டி 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 கடிச்சுட்டு இருக்கு நடு ரோட்ல. கொஞ்ச நேரத்துல அந்த நாயோட வாயில இருந்து ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. ஏன், அந்த எலும்பெல்லாம் குத்தி வேற மாதிரி பிளட் வந்துகிட்டு இருக்கு. அந்த வழியா ஒருத்தர் வராரு, அந்த நாயை பார்த்து திட்டுறாரு, உனக்கு அறிவு இருக்கா, இப்படி போய் கடிக்கிறியே, அது பாரு பல்லு குத்திட்டு ரத்தம் வருது பாருன்னு திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சான், உங்களுக்கு அறிவு இருக்கா, என்ன பண்ணி எனவே இப்படி கேக்குற, ஆமா நான் கடிக்கிற கடியில வலி தாங்க முடியாம அந்த எலும்புல இருந்ததா ரத்தம் வந்துட்டு இருக்கு, உனக்கு அறிவு எல்லாம் பேசிட்டு இருக்கு, கிளம்பு முதல்ல நினைச்சான் அந்த நாய். அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அறியாமைன்ற ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா மாயை கண்ண மறைச்சிருச்சுன்னா யாரு வந்து சொன்னாலும் இப்படித்தான் எதிர்த்துதான் பேசுவீங்க, எகைன்ஸ்டாதான் பேசுவீங்க. அந்த எகைன்ஸ்டா பேசும்போது நீங்கள் உண்மைத்தன்மையை இழந்து விடுவீர்கள். ஏன், யாருமே உங்களை வந்து தாம்பூலம் விரிச்சு இந்த உண்மையை சொல்லித்தர வாணி நீங்க கூப்பிடுறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி செயல்படும் நினைக்கிறீங்க, நீங்க எப்படி செயல்படும் நினைக்கிறீங்க? சரி, இது சாதாரணமான ஒரு விஷயமா கூட இருக்கலாம், எனக்கு அப்பப்ப கெட்ட என்னெல்லாம் வருது, அப்ப நான் ரொம்ப மோசமானவனா கெட்டவனா யோசிக்கணும்ல. எனக்கு கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வருகின்றது, அப்போது நான் கெட்டவனா? அடுத்த கேள்வி. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த தாட்ஸ் சில நேரத்துல நல்ல தாட்ஸும் வரும், பல நேரத்துல கெட்ட தாட்ஸும் வரும். எது நல்லதுக்குன்னு தெரியாது, எது கெட்டதுக்குன்னு தெரியாது, எது நல்ல நிலை கொண்டு போகும் தெரியாது, எது கெட்ட நிலை கொண்டு போகும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியும், என்ன தெரியும் யோசிங்க, ஒன்று மட்டும் மிக கிளியராக தெரியும், என்ன தெரியும், எண்ணங்கள் என்பது கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேதான் இருக்கும். அதை நம்ம அலட்சியப்படுத்திட்டோம்னா மேட்டரே இல்லை, அதை கவனிக்காம விட்டுருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க அதை ரொம்ப சீரியஸா கவனிக்கிறீங்க உண்மை நினைச்சு. அப்ப இந்த தன்மைக்கு வந்துட்டீங்கன்னா கெட்ட எண்ணங்கள் வந்தாலும் அதை அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க, அது உங்களுடைய உடம்பில் பாதிப்பை ஏற்படுத்தாது. நான் ஒரு கெட்டவன்ற ஃபீலே உங்களுக்கு கொண்டு வராது. ஆனா கெட்ட எண்ணங்கள் வரும்போது அதை மெட்டீரியலைஸ் பண்ணி லைவுக்கு கொண்டு வரக்கூடாது, எண்ணிலேயே கட் பண்ணிடணும், இல்ல கவனிக்காம விட்டுறணும், அலட்சியப்படுத்திடணும். புரிஞ்சுதான் உங்களுக்கு?